தளபதி விஜய் பல கோடி ரசிகர்களை தனக்கு சொந்தமாக கொண்டவர். அவருக்கு இன்று எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று ஒரு கூட்டமே இருக்கிறது. இந்த நிலையில் விஜய் பல வருடங்களுக்கு முன் தன் ரசிகர்களுடன் ஒரு கலந்துரையாடலில் கலந்து கொண்டார். அப்போது விஜய் தனக்கு பிடித்த அனைத்தையும் ஷேர் செய்தார். அதில் ஒரு ரசிகர் விஜய் ஸ்லிம் உடல் குறித்து கேட்டார். அதற்கு விஜய், முறையாக உடற்பயிற்சி தாங்க, மேலும் மட்டன் மட்டும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவேன் என்று கூறினார். தளபதி விஜய் மீது இந்த சீரியல் பிரபலத்திற்கு தீவிர காதலாம். தளபதி விஜய் தமிழ்நாட்டையும் தாண்டி பல எண்ணிக்கையிலான ரசிகர்களை தன்னுள் வைத்திருக்கிறார். அவரை குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும் என சொல்லலாம். பொதுவாக அவருடன் நடிக்க நடிகர் நடிகைகள் தான் விரும்புவார்கள். வாய்ப்பு கிடைக்காதா இயங்குபவர்களும் என அதற்கான போட்டி போடுபவர்கள் நிறையவே இருக்கிறார்கள். ஆனால் சின்ன குழந்தை ஷெரீனுக்கு அப்படி ஆசை இருக்கின்றதாம். இவர் வேறு யாருமல்ல, மௌனரகம் சீரியலில் மெயின் கேரக்டர் ஸ்ருதியாக நடித்த குட்டி நடிகை தான். அவர் 1ஆம் வகுப்பு தான் படிக்கிறாராம். விஜய் என்றால் அவருக்கு மிகவும் பிடிக்குமாம். அங்கிளுடன் எப்படியாவது நடித்து விட வேண்டும் என ஆசை இருக்கிறதாம். இந்த வாய்ப்புக்காக ஷெரீன் காத்திருக்கிறாராம். இந்த விஷயத்தில் பிரபல நடிகருடன் ஒன்று சேர்ந்தார் தமன்னா. நடிகை தமன்னா தற்போது சீனு ராமசாமி இயக்கத்தில் கண்ணே கலைமானை படத்தில் நடித்து வருகிறார். அதோடு குயின் படத்தில் தெலுங்கு ரீமேக்கில் நடிக்க உள்ளார். மேலும் சில ஹிந்தி தெலுங்கு என படங்கள் கைகளில் இருக்கிறது. அண்மையில் தெலுங்கில் பிரம்மாண்டமாக எடுக்கப்படும் சையிரா நரசம்ம ரெட்டி படத்தில் முக்கிய ரோலில் கமிட் ஆகியுள்ளார். இப்படத்தில் விஜய் சேதுபதி, அமிதாப் பச்சன், சிரஞ்சீவி என பலர் நடிக்கிறார்கள். தற்போது கலைகளில் சிறந்து விளங்குவோரும் தாதா சாஹிப் பால்கே விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பாகுபலி படத்திற்காக அவருக்கும் அதே படத்தில் நடித்த ராணாவும் இவ்விருதுக்கு வழங்கப்பட்டுள்ளது. தனக்கு பிரியமானவர் சொல்லியும் சம்மதிக்க மறுத்த விஜய், தளபதி விஜய் அனைவரிடமும் அன்பு செலுத்துவதோடு எப்போது மரியாதையாக நடந்து கொள்வார் என பலரும் சொல்வார்கள். படப்பிடிப்பில் பெரும்பாலும் அமைதியாகத்தான் இருப்பார். தற்போது அவர் முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் 62 படத்தில் நடித்து வருகிறார். இதன் அடுத்த கட்ட படப்பிடிப்பு அடுத்த வாரம் அமெரிக்காவில் நடைபெற உள்ளது. அவரின் அப்பா சந்திரசேகர் சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமியின் வாழ்க்கை வரலாறு படத்தில் நடித்து வருகிறார். இதில் முக்கிய கதாபாத்திரத்தில் விஜயை நடிக்க சொல்லி கேட்டாராம். ஆனால் அவர் இதை மறுத்துவிட்டாராம். இவருக்கு பதிலாக தற்போது விஜய் சேதுபதி நடிக்க உள்ளாராம். பிரபு தேவாவை விட நடனத்தில் விஜய் தான் பெஸ்ட். புகழ்ந்து தள்ளிய பிரபல கிரிக்கெட் வீரர், தமிழ் சினிமாவில் நடனத்திற்கு பெயர் போன நடிகர்களில் பிரபுதேவாவை அடுத்து விஜய் தான் அனைவரும் கூறுவர். அவருடைய நடனத்திற்கு தமிழை தாண்டி தெலுங்கு மற்றும் பாலிவுட் சினிமாவிலும் ரசிகர்கள் உள்ளனர். தற்போது விஜயை பற்றி பிரபல கிரிக்கெட் வீரரும் நடிகருமான சடகோபன் ரமேஷ் ஒரு பேட்டியில் பேசியுள்ளார். அப்போது அவர், இளைய தளபதி விஜயின் நடனம் எனக்கு மிகவும் பிடிக்கும். இந்தியாவில் மிக சிறந்த நடனம் ஆடக்கூடியவர். உண்மையாக சொல்ல வேண்டுமானால் பிரபுதேவா நடனத்தை விட நான் விஜய் அவர்களின் நடனத்தை ரசித்துள்ளேன். சிரிப்புடன் எவ்வளவு கஷ்டமான நடன அமைப்பாக இருந்தாலும் அதை வெளியில் காட்டாமல் சாதாரணமாக ஆடுவார் என்றார். பிரபுதேவாவை விட நடனத்தில் விஜய் தான் பெஸ்ட். புகழ்ந்து தள்ளிய பிரபல கிரிக்கெட் வீரரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தி உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.